ஹலோ, ஹாய் ப்ரோ. ஆ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ப்ரோ, என் லவ்ல. அப்படியா? சரி, ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அவன் என்ன ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிட்டே இருக்கா ப்ரோ? ஃப்ரெண்ட் ஜோன் பண்றாங்களா ப்ரோ? ப்ரோ, ஒன்னு ஓப்பனாக உடச்சு லவ் யூ சொல்லிருங்க ப்ரோ, ப்ரப்போஸ் பண்ணிருங்க. அதுக்கு மேலே ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணா கட் பண்ணிருக்கு ப்ரோ, அப்படினு தேவையில்ல ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, ஆனால் எனக்கு அவ்வளோதான் ப்ரோ ரொம்ப பிடிக்கும். அது ப்ரோ, அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, அப்படிதான் ப்ரோ இருக்கும். ப்ரோ நீங்க ப்ரப்போஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி நான் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் சொன்னல ப்ரோ, நீங்க வந்து சும்மா ஃப்ரெண்ட் ஜோன் ஆயிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுது ப்ரோ, தைரியம் வேணும் ப்ரோ. ப்ரோ ஆனால் அது ஒரு சின்ன சிக்கல் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ சிக்கல்? அவ ஃப்ரெண்டு கார்த்திக் வந்து அவனுக்கு பிரேக்அப் ஆயிருச்சு. அப்படியா? வந்து இவகிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கான் ப்ரோ, எங்களால ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. எனக்கு என்ன சொல்றது ப்ரோ? ப்ரோ உன்ன சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க ப்ரோ. அவன் பேசட்டும் புலம்பட்டும், ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. சில இடத்துல வந்து ஸ்பேஸ் கொடுத்தாதான் ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ ஆனா இன்னொரு சிக்கல் இருக்கு ப்ரோ. என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. என் ஆள் வந்து ஆல்ரெடி கார்த்திகை தான் ப்ரோ லவ் பண்றா, இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆயிச்சிருந்தா ப்ரோ நான் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆனோம். அப்படியா? ஆமா ப்ரோ. அப்படின்னா இது கொஞ்சம் ப்ரோ, இது கொஞ்சம் நூடுல் சிக்கலா இருக்கே ப்ரோ. ஒன்னு பண்ணுங்க. சொல்லுங்க ப்ரோ. கண்ண மூடிட்டு லீப் ஆஃப் ஃபெய்த் விட்டுருங்க ப்ரோ, ஸ்பேஸ் கொடுங்க. நீ விடுங்க, பாத்துக்கலாம். ப்ரோ ப்ரோ, எக்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா பேட்ச் அப் பண்ண முடியாது ப்ரோ. பண்ண முடியாதுல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே ப்ரோ, ட்ரூ லவ் ப்ரோ. ப்ரோ ஆ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ, இப்ப வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் ப்ரோ. அவளுக்கு வந்து பிப்ரவரி 14 பண்ணியா? பிப்ரவரி 14 ஆ? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ இதோ வேலையா போச்சு ப்ரோ? ப்ரோ ப்ரோ, எனக்கே பிரேக்அப் ஆயிடுச்சு, நானே ஒரு மாதிரி இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ ப்ரோ, என்ன ப்ரோ, நானே உங்கள்ட்ட தான் கேட்பேன், நீங்களே போய் சொன்னா என்ன ப்ரோ எனக்கு? சரி ஓகே ப்ரோ, இருங்க ப்ரோ, நான் எனக்கு வச்சிருந்த ஐடியா உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, சில்லுனூர் காதல் படம் பாத்திருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ சில்லுனூர் காதலா? பழைய படமா புது படமா ப்ரோ? ப்ரோ சரி விடுங்க ப்ரோ. அந்த படத்துல வந்து இப்போ போய் நீங்க முன்பே வா பாட்டு போட்டு பாருங்க, அதுல ஓபனிங் சீன் வரும் பாருங்க. அதுல வந்து அந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு ஜன்னல் இருந்து எட்டி பார்க்கும். சரி ப்ரோ. நீங்க வந்து அந்த முக்குல நின்னு கையை இப்படி ரெண்டு சைடு நீட்டி ஐ லவ் யூ சொல்லிட்டு வந்துருங்க ப்ரோ. அப்படியா ப்ரோ? ஆமா ப்ரோ. இதுக்கு மேலாம் வேற பெருசாலாம் ஒண்ணு நீங்க இம்ப்ரெஸ் பண்ணா, இன்னொன்னு இது சேஃப் ப்ரோ ரெண்டு பேருக்குமே. ஓகே ஓகே. ஆமா, ஏன்னா நீங்க மேல இருந்து ஜன்னல் இருந்து எட்டி பார்த்தாலே போதும், நீங்களும் தெரு முக்குல நின்னாலே போதும், தப்பிச்சிடலாம். ஓகே ப்ரோ, இப்ப போங்க ப்ரோ, ஜாலியா போங்க ப்ரோ. இப்ப போக கூடாது ப்ரோ, பைத்தியக்கார ப்ரோ. 12 மணிக்கு போங்க ப்ரோ நைட்டு. 12 மணிக்கா? அப்பதான் ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ 12 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுல விட மாட்டாங்க ப்ரோ, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வச்சிருவாங்க. ஒரு வளர்ந்த எருவ மாடு மாதிரி இருந்துகிட்டு இன்னும் வீட்டுல விட மாட்டாங்கன்னு சின்ன பிள்ளை மாதிரி அழுது இருக்கீங்க. போங்க ப்ரோ, 12 மணிக்கு தான் ப்ரோ போகணும், அப்பதான் ப்ரோ ஒரு ஆண் மகனுக்கு அழகு. ஓ அப்படியா ப்ரோ? ஓகே ப்ரோ, அப்ப நான் டியூஷன் போயிட்டு வந்து சீக்கிரமாவே படுத்து அலாரம் வச்சிருவேன் ப்ரோ 12 மணிக்கு, அப்பதான் வீட்டுக்கு போக முடியும். டியூஷனுக்கு போயிட்டு வரியா? ஆமா, நீ என்ன படிச்சுக்கிருக்க, ஏதோ அரியர் எதுவும் எழுதுறியா ப்ரோ? அரியர்லாம் கிடையாது, மேக்ஸ் டியூஷன் போயிட்டு இருக்கேன் நானு. மேக்ஸா? M3யா, M5யா, M2வா ப்ரோ? 7th மே. அட பாவி டேய், அட நாயே நாயே, ஏலாம் கிளாஸ் படிக்கிறியா அப்ப அந்த பிள்ளை? ப்ரோ அவ 600 B செக்ஷன் ப்ரோ. ஐயோ, காதுல கேவலக்கே பவுளுதே டேய், இந்த ஊர்ல நான் இனிமே இருக்க மாட்டேன். இங்க வாடா, இந்தா இந்த போனை வச்சுக்கடா. இனிமே இங்க பாரு, இந்த வீட்டு பக்கத்து வரமாட்டேன், இந்த ஊர் பக்கத்து வரமாட்டேன், நான் அந்த உலகத்தை விட்டே போறேன்டா, சாக போறேன்டா ப்ரோ. டைம் என்ன? நீ வந்து 11:00 போகுது ப்ரோ. பெண்களை நம்ப கூடாது ப்ரோ. பெண்களை டைம் தானே கேட்டேன், அதுக்குள்ள கொஞ்சம் பிலாசபி ஆரம்பிச்சிட்ட, பொம்பளை நம்பாத ஆம்பளை நம்பாதுன்னு. இல்ல, ஒவ்வொரு லவ் ஃபீலரிட்டி 1000 பிலாசபர் இருக்காங்க. லவ் ஃபீலியரா? ஐயோ, தாடி வச்சிருக்கானே, ஐயோ லவ் பேசுவானே. நல்லா பழகுன ஆட்கள் நல்ல புத்தகத்துல இருக்க நம்ம ஒரு கற்பனையோட வாழ்வோம்ல, சரி நம்ம கூட பயணம் பண்ண போறாங்க, இருக்க போறாங்க, ரொம்ப நாள் இருக்க போறாங்க, சட்டார்னு உடச்சு அப்படி கிளம்பி போனா எங்க வலிக்குது ஆழமா, உள்ள கடப்பா இருக்குல்ல ப்ரோ, கடப்பா எடுத்து நெஞ்சில இறக்கணும் மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏமாற்றம் என்பது நாம் மிகவும் யார் மீது அதிக நம்பிக்கையை வைக்கிறோமோ அவர்களிடம் இருந்து தான் கிடைக்கும். பெண்களை நம்பாதீங்க, ஏமாத்துவாங்க, ஏமாத்துறதான் பெண்கள் பாரியா. ஆம்பளைனா ஒரு பெண் ஏமாற்றுவாள், பெண் என்றால் ஒரு ஆம்பளை ஏமாத்து. இதெல்லாம் வந்து இங் யாங், அத புரிஞ்சுக்காம இங் யாங்லாம் இருக்கட்டும், அதுக்குன்னு வந்து ஒரு பழத்துக்கு ஒரு பாய் கூட சொல்லாமையா வந்து கிளம்பி போறது, அதுக்கு பேர் தான் அது வந்து கோஸ்ட் பண்றது. கோஸ்ட் பண்ணிட்டாங்க போல, உன்னை எப்படி எதனால கோஸ்ட் பண்ணாங்க? டிரான்ஸ்பர்.
சத்யா ஏ நல்ல வேலைக்கு போயிருக்க அந்த பிள்ளை, நல்ல ஒரு அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு வாழ்த்து. இல்லையா, நீ நல்ல ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணுமா, ராஜா ராணி மாதிரி ஒரு புது ஸ்டோரி சொல்ற, நல்லா கேட்டு அந்த ஊருக்கு நீ நல்லா படிச்சு அந்த ஊருக்கு நீ இன்னொரு வேலைக்கு டிரான்ஸ்பர் ஆகணும்னு வச்சுக்க. அப்படி பாக்குறது அந்த ஊர்ல நீ கார்ல எடுத்து சுத்தலாம். ஐயோ புரியுதா உனக்கு, எப்படிலாம் ஸ்டோரி எழுதலாம் யோசிச்சு பாரு. ஐயோ போனோம்னா கடுப்பாய் அடிச்சா என்ன பண்றதுங்க. அப்படியா அடிப்பா, நீ உண்மையான லவ் பண்ணிருந்தீனா அடிக்க மாட்டா. அவ இல்ல புருஷன் எதே அவன் தான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வேற ஊருக்கு போயிருக்கான். போய் அவனுக்கு மேல உட்காந்துன்னா என்ன பண்றதுங்க. அப்ப இன்னொருத்த உண்டாட்டியே இவ்வளவு நாள் லவ் பண்ணிருக்க, அதுக்கு வர்ற பஸ் விட வச்சு என்னை கதை பேச வச்சிருக்க. இல்ல பஸ் லேட் ஆகுது, சரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கலாமே பாருங்க. போட்டுக்கிட்டு கண்ண மூடிட்டு போய் லவ்வர் மூஞ்சில முடிக்கிற சீன் அவங்க. சரி போ. ஆ பேபி மான் நீ எப்படி வரணும்னா போ. நான் வந்து ஸ்ட்ரைட்டா வந்துடுறேன்வா. ஸ்ட்ரைட்டா. அப்ப நானும் வரவேணாமா? ஏய் நீ எதுக்குடா பாட? ஆ பேபி மான் நீங்க சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா 10 ஸ்டெப் எடுத்துறீங்க. இது வந்துட்டேன்டாமா. ஐயோ முழுசா அரடியில போறான், திருப்பி வர்றப்ப முழுசா வர்றானா, இல்ல ஜெஃப்ரி டாமர் பண்ண மாதிரி பிச்சு பிச்சு அனுப்ப போறானான்னு தெரியலையே. இப்ப நீ ஹால்ல இருக்கே. ஏய் ஆமா நான் ஹால்ல தான் இருக்கேன். எங்க இருக்கேன்னா என்னோட பெட்ரூம் வந்து. ஏய் ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, உன் பெட்ரூம் லெஃப்ட் சைடு தானே இருக்கு. ஏய் இப்படி கரெக்ட்டா சொல்ற பேபிமா, உன்னோட ஸ்மெல் எனக்கு தெரியாதாரா? உன் பெட்ரூம் லெஃப்ட் சைடு தான் இருக்கு, நானே வர்றேன். எத்தனை ஸ்டெப் மட்டும் சொல்லு. அப்படியே நீ ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வா பாப்போம். பேபி நான் வர்றேன் பாரு. நான் வந்துட்டேன் 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 பேபிமா, கதவை திறங்க. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்பி பாறா. என்ன என்னடா ரொம்ப பொசசிவா இருக்கா, அவ கூட இருக்கும் போது யாரையும் சைட் கூட அடிக்க கூடாது. பீச் போயிருந்தாங்க அவங்க இதை வச்சுக்கிட்டு நீ ஏன் முட்டுக்காடு பண்ணியா? இல்லடா முட்டுக்காடு எங்க இருக்கு தெரியுமா? பீச்சை பாத்திருக்கியா நீ? லவ்வர் இங்க வா, உனக்கு ஏது லவ்வர் இருக்குதான் உன் போனை உண்டா? ஏது இது வாட்ஸ்அப்ல எங்கடா எங்கடா புள்ள இருக்கு? ஒரு ஒண்ணு கிடையாது போறான். இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் இங்க வா, இங்க எல்லாருக்கும் ஹாய். ஏய்
ஹீரோயின்ஸ்லாம் அவங்களே ஹேண்டில் பண்ண மாட்டாங்களா, அது வேற ஒரு மேனேஜர் போட்டு பண்ணுவாங்களா, இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் இந்த வேலை பார்க்குறியடா டேய், சப்போஸ் பேசிட்டாங்கன்னா அது புரியும் சார், கரெக்ட் பண்ணலாம் எப்படா இதை வச்சுக்கிட்டு என்னடா கேட்டேன், வீட்டில் நாங்கள் சும்மா வந்துருவோம் ஃபோனை கேம் விளையாடி ஃபுல் சார்ஜ் இறக்கிட்டு தான் தருவாங்க, உட்காரா வரா இங்கே வாடா இங்கே வாடா. தெரியுமா அவன் இருக்கான்ல ராஜேஷ், அவன் கால் பண்ணான்டா, கால் பண்ணிட்டு என்ன சொல்றான், ஏய் நீ என்ன நாளைக்கு ஃப்ரீயாவா இருக்க போற, எப்படியும் பிஸியா தான் இருக்க போற அப்படிங்கிறான்டா. அவனுக்கு தெரியுது பாரு நான் பிஸியா இருக்கேன். ஏன் அவன் மூஞ்சியா ஒரு மாதிரியா போகுது, கிளம்பி என்ன பிரச்சனை புரியல, சொல்றேன் சந்தேகப்படுதான். என்னைக்கு வாழ்க்கை போச்சு, லவ் பண்ணி கூட தப்பு, லவ் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி.